ஹலோ பிரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்னர் யூடியூப் சேனல் பார்க்கற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வருது இந்த ஐபிஓவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஐபிஓவினுடைய ஓவர் வியூ முதல்ல பார்த்துடலாம் கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் ஐபிஓவினுடைய மொத்த மதிப்பு ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் இந்த ஐபிஓ செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வெளியில் வருது இந்த ஐபிஓவினுடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயிலிருந்து ஏழுநூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேருக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி லிஸ்ட் ஆகுன்ற ஒரு டேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த அலாட்மெண்ட்டினுடைய பேஸிஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவில் குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பையர் கியூஐபி கேட்டகரிக்கு ஐம்பது சதவிகிதமும் என்ஐஏ நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பதினைந்து சதவிகிதமும் ரீடெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு முப்பத்தைந்து சதவிகிதமும் ஒதுக்கியிருக்காங்க இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது நமக்கு கிளென்மார்க் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தெரியும் அந்த கம்பெனியினுடைய ஒரு துணை நிறுவனம் தான் இந்த கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் இந்த கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் லிமிடெடினுடைய முக்கியமான செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபார்மசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் தயாரிக்கிறது ஏபிஐ அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஏபிஐ தயாரிக்கிறது எதற்காக பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிசீஸ் பெயின் மேனேஜ்மெண்ட் டயபிட்டிஸ் கேஸ்ட்ரோ disorder, anti ஆன்டி இன்ஃபெக்டிவ்ஸ் அது இல்லாமல் தெரப்பியூட்டிக் ஏரியாஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஏபிஐஸை இவர்கள் தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி இந்த API's தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் CDMO சர்வீஸும் வழங்குறாங்க அதாவது contract development and manufacturing operation நிறைய ஸ்பெஷாலிட்டி pharmaceutical கம்பெனிஸ்க்கு இவர்கள் இந்த சர்வீசஸும் வழங்கிட்ருக்காங்க இந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஏபிஐஸை தயாரித்து பல்வேறு கம்பெனிஸ்க்கு வழங்கிட்டுருக்காங்க இவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுமார் ஒரு ஐநூற்றி நாற்பதுக்கும் மோ மேற்பட்ட ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு இவர்களுடைய ப்ராடக்ட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க கஸ்டமர் பேஸ் இவர்களுடைய கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் இவர்கள் ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க யூரோப் நார்த் அமெரிக்கா லேட்டின் அமெரிக்கா ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் இவர்களுடைய ப்ராடக்ட் வந்து ஏற்றுமதி ஆகுது இந்த கம்பெனியினுடைய பேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இவர்களுக்கு இருக்குது அங்கிலேஷ்வர் தாஹேஜ் குஜராத் மாநிலத்தில் மோஹூல் அண்டு குரம்பாக் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்குது இவர்களுடைய ஆனுவல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு கேஎல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு நல்ல பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இவர்கள் ஏபிஐ தயாரிக்கிறதுல ஒரு முன்னணி நிறுவனம் அதிலும் இந்த க்ரானிக் தெரப்பியூட்டிக் ஏரியா சிவிஎஸ் சிஎன்எஸ் டயபிட்டிஸ் மற்றும் பெயின் மேனேஜ்மெண்ட் ஏபிஐ தயாரிக்கிறதுல இந்தியாவிலேயே ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் யூரோப் லேட்டின் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா ஜப்பான் இதெல்லாம் இருக்கிறதால இவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இந்த குளோபல் ஜெனரிக் கம்பெனிஸோடு இவர்கள் வந்து ஒரு வலுவான ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி விகிதத்தில் ஆண்டு நல்ல விகிதத்தில் இயங்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இவர்கள் இந்த ஏபிஐ தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட்டையும் வச்சு புது புதிதான ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு உண்டான ரிசர்ச்சஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பேரண்ட் நிறுவனமான Glenmark Pharmaceutical லிமிடெட் நூறு சதவிகித பங்குகளை இந்த ஐபிஓவுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னுடைய கைவசம் வெச்சிருக்கு இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதன் மூலிமா ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் பங்குகளை வந்து வெளியில் கொடுக்குறாங்க இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான முக்கியமான நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த ஏபிஐ பிஸ்னஸில் ப்ரொமோட்டர்கிட்ட இருந்து வெளியில் வந்ததில் இருக்கக்கூடிய ஒரு சில செட்டில்மெண்ட்டை பண்ணுறதுக்காகவும் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காகவும் நிர்வாக மேம்பாட்டுக்காகவும் இந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்துகிறதா நியூஸ் வெளியிட்ருக்காங்க இந்த ஐபிஓவினுடைய விவரங்களெல்லாம் பார்க்கலாம் ஐபிஓ ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வெளியில் வருது கடைசி தேதி ஜூலை இருபத்தி ஒன்பது இது ஒரு புக் பில்ட் இஷ்யூ டைப் ஐபிஓ ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கினுடைய விலை ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து ஏழ்நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க லாட் சைஸில் தான் ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும் ஒரு லாட்டுக்கு இருபது பங்குகள் மினிமம் நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ணலாம் லிஸ்ட் ஆகும்பொழுது பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி ரெண்டு சந்தையிலுமே லிஸ்ட் ஆகுது இந்த ஐபிஓனுடைய மொத்த மதிப்பு ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் இதில் புதிய பங்குகள் ரிலீஸ் பண்ணுறதன் மூலயமா ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாயும் ப்ரொமோட்டர் கைவசம் வச்சிருக்கக்கூடிய பங்குகளை விற்கிறதன் மூலயமா ஒரு நானூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி ரூபாய் அளவுக்கும் நிதி திரட்டுறதா சொல்லியிருக்காங்க முக்கியமான தேதிகள் ஜூலை இருபத்தி ஏழு ஐபிஓ ஓப்பனிங் ஜூலை இருபத்தி ஒன்பது க்ளோசிங் ஜூ ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அலாட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய தேதி அலாட் ஆகாதவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய தேதி ஆகஸ்ட் நாலு அலாட்மெண்ட் கிடைத்தவர்களுக்கு ஷேர் டிமேட் கணக்குக்கு வர்ற தேதி ஆகஸ்ட் ஐந்து லிஸ்ட் ஆகிற தேதி வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி இந்த லாட் சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு லாட் நம்ம அப்ளை பண்ணலாம் பதினாலாயிரத்தி நானூறுரூபா ரூபாய் நமக்கு பணம் தேவைப்படும் அதுவே அதிகபட்சம் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பதிமூணு லாட் அப்ளை பண்ணலாம் இரநூத்தி அறுபது ஷேர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுபா தேவைப்படும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நூறு சதவீத பங்குகள் கிளென்மார்க் கிட்ட இருக்கு ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா சில பங்குகளை கொடுக்கறதால இந்த ஐபிஓக்கு அப்புறம் ப்ரொமோட்டரினுடைய சதவிகிதம் எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சாரி எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு நாலு சதவிகிதமாக மாறும் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃபை பார்த்தோன்னா தெரியும் ஆண்டுக்கு ஆண்டு இவர்களுடைய ஃபினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது ரெவென்யூ ப்ளூ கலர் பார் வந்து ரெவென்யூ இந்த இப்போ க்ரீன் கலர் பார் வந்து ப்ராஃபிட்டினுடைய சதவிகிதமும் பார்த்திங்கன்னா ஆண்டுக்காண்டு நல்ல ஒரு வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது இந்த சி சிடிஎம்ஓ அந்த துறையில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து ஓரளவு ஆவரேஜாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மட்டும் ஒரு சிறிய இறக்கம் இருக்குது மற்றபடி ஒரு நெகட்டிவிட்டியே எதுவுமே கிடையாது இப்போது வளர்ச்சி விகிதத்தை பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேருந்து பத்தொம்போது இருபது இருபத்தி இரு மார்ச் இருபது அப்புறம் செப்டம்பர் இருபது இந்த ரெண்டு காலாண்டுக்கு இதில் போட்டிருக்கு இவர்களுடைய வளர்ச்சி விகிதம் கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு டோட்டல் அசட் சொத்து மதிப்பு வந்து ஒரு நல்ல வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது அவர்களுடைய ரெவன்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது இந்த மார்ச் மற்றும் செப்டம்பர் காலாண்டில் ஒரு சிறிய இறக்கம் இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குரோத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு மைனஸில் இருந்தது இப்போ ஓரளவு வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஏர்ன் பர் ஷேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த பேசிக் ஈபிஎஸ் வந்து இருபத்தி ஒன்பது ரூபாய் இருந்தது இப்போது இருபத்தி நாலு ரூபாய் அளவுக்கு குறைந்திருக்கு டைல்யூட்டட் இபிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதுலேருந்து இருபத்தி நாலு ரூபாய் அளவுக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபதாம் ஆண்டு நீங்கள் கணக்கு பண்ணும்பொழுது இது வந்து ஒரு வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏர்ன் பர் ஷேர் காம்படிட்டிவ் பியர்ஸ் இவர்களுடைய போட்டியாளர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆல்ரெடி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகி வர்த்தகமாக இருக்கு டிவிஸ் லெபார்டரி லௌரஸ் லேப் ஷில்பா மெடிக்கேர் ஆர்த்தி ட்ரக்ஸ் மற்றும் சோலார் ஆக்டிவ் ஃபார்மா இப்போ இதில் ஏர்ன் பர் ஷேர் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மிகப்பெரிய நிறுவனம் வந்து டிவிஸ் லெபார்டரி ஒரு எழுபத்தி நாலு ரூபா ஏர்ன் பர் ஷேர் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சோலார் ஆக்டிவ் லைஃப் சயின்ஸ் இருக்குது இப்போ கிளென்மார்க் வந்து ஒரு மூன்றாவது இடத்தை பிடிக்கிறாங்க ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா இவங்க காம்படேட்டிவ் பியர்ஸை விட கொஞ்சம் குறைவான மதிப்பில் இருக்காங்க ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் பார்த்திங்கன்னா இவர்களுடைய காம்படிட்டிவ் பியர்ஸோட நல்ல ஒரு அதிகபட்சமான சதவிகிதத்தில் இருக்காங்க என்ஏவி மதிப்பும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் அதாவது இந்த காம்படிட்டிவ் பீரியட்ஸோடு கம்பேர் பண்ணும்பொழுது இந்த கம்பெனியினுடைய சதவிகிதம் வந்து ரொம்ப டாப்லேயும் இல்லாமல் ரொம்ப மோசமாகவும் இல்லாமல் ஆவரேஜாக நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க அதாவது மூணு ரேங்கிங்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி புரோக்கரேஜஸ் எல்லாம் எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்துலேருந்து எட்டு அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் ரேட்டிங் இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க மா கிரே மார்க்கெட்டில் எப்படி வர்த்தகம் ஆயிட்டுருக்கு கிரே மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா லீகலாக லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெளி சந்தையில் இது எவ்வளவு லிஸ்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மதிப்பு நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்படின்ற மதிப்பில் வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வர்த்தகமாயிட்ருக்கு வேல்யூவேஷன் இந்த ஐபிஓவினுடைய மதிப்பு எழுநூற்றி இருபது ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த நல்ல வேல்யூவேஷனாக என்ன இதனுடைய காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த மதிப்பு வந்து அதிகமானதா குறைவானதான்றதை பார்க்கலாம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏர்ன் பர் ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி ஒரு பைசா இருக்குது இதை இந்த ஏழ்நூற்றி இருபதால் வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ வந்து இருபத்தி எட்டு மடங்கு வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஆறு வந் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஏர்ன் பர் ஷேர் இதில் இருபத்தி ரெண்டு மடங்கால் பெருக்கினிங்கன்னா இந்த ஏழ்நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கும் அதுவே இந்த மூன்று வருடத்தினுடைய ஆவரேஜ் ஏர்ன் பர் ஷேர் வந்து முப்பது ரூபா ஒன்பது பைசா இப்போ இதை நம்ம கணக்கு பண்ணி எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மடங்கு வந்து ப்ரைஸ் கேட்குறாங்க இந்த ஏர்ன் பர் ஷேரில் இதை வந்து நம்ம இந்த தான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு மடங்கு குறைந்த விலையும் இருபத்தி நாலு மடங்கு அதிகபட்ச விலையும் கேட்குறாங்க டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் வந்து ஏர்ன் பர் ஷேர் மதிப்பில் ஐபிஓ பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ரீசனபுளான பிரைஸான்னு பார்க்கணுன்னா டிவிஸ் லெபார்டரி இவர்களுடைய மிகப்பெரிய காம்படிட்டர் வந்து அறுபத்தி ஐந்து மடங்கில் வர்த்தகம் ஆகிட்ருக்கு அப்போ அதை கம்பேர் பண்ணும்பொழுது அதில் பாதி கூட இது கிடையாது ஓரளவு குறைந்த மதிப்பு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த செக்டரில் மிகவும் குறைவான ஏர்ன் பர் ஷேர் வச்சு ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ வச்சுருக்க கம்பெனி வந்து ஆர்த்தி ட்ரக்ஸ் இருபத்தி நாலு மடங்கு வச்சுருக்காங்க அப்போது இவர்களுடைய மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா லோயர் ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமான மதிப்பு இந்த ஐபிஓவுக்கு ஃபிக்ஸ் பண்ணாமல் குறைந்தபட்ச மினிமம் அமௌண்ட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் இந்த கம்ப் இந்த செக்டரினுடைய இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து முப்பத்தி ஆறு மடங்கு இருக்குது பட் இவர்கள் கேட்குறது அதைவிட ஒரு பத்து பன்னெண்டு டைம்ஸ் வந்து கம்மியாக தான் கேட்குறாங்க அதனால் ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஐபிஓக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறதுக்கு சில அவுட்லுக்கெல்லாம் பார்க்கலாம் இவர்களுடைய ரெவென்யூ பார்த்திங்கன்னா இந்த மூன்று வருட காலத்தில் நல்ல விதத்தில் வளர்ந்துருக்கு சுமார் எட்நூற்றி எண்பத்தி ஆறு கோடியிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு வளர்ச்சி காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதே மாதிரி இவர்களுடைய க்ரோத் மார்ஜின் இந்த மூன்று வருடத்தில் வளர்ச்சி விகிதத்தில் இருக்குது இந்த நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாயிலருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு இவர்களுடைய மார்ஜின் வந்து அதிகரிச்சிருக்கு பத்தொம்போதாம் ஆண்டுலேருந்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் அது இல்லாமல் இந்த ஏபிஐ தயாரிக்கிறதுல இவர்கள் வந்து இந்தியாவில் ஒரு லீடிங் மேனுஃபேக்சரர் அப்படின்னே சொல்லலாம் இவர்களுக்கு நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்குது அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டீம் கிளென்மார்க் ஃபார்மா ஆல்ரெடி நிறைய வருடங்கள் இந்த துறையில் இருக்காங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேனேஜ்மெண்ட் அது இல்லாமல் இந்த இவர்களுடைய தயாரிப்புகள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் க்ரானிக் தெரிப்பூட்டிக் ஏரியாவில் இவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதால இவர்களுக்கு நல்ல வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட் வச்சுருக்கிறது இவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த ஐபிஓவுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது முதல் நாள் மற்றும் இரண்டாவது நாள் இதற்கு சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு நல்ல ஒரு டிமாண்ட் இருந்தது அப்படின்னா மூன்றாவது நாள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகலாம் மார்க்கெட் அப்டேட் வீடியோ டெய்லி அதை நான் தெரியப்படுத்துகிறேன் ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிமேட் கணக்கு கட்டாயம் தேவை டிமேட் கணக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா ரெண்டு வழியாக நீங்கள் ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம் ஒன்று உங்களுடைய பேங்க்கில் ஏஎஸ்பிஏன்ற ஃபெசிலிட்டி இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் புரோக்கரினுடைய இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் போயிட்டு உங்களுடைய டிமேட் கணக்கை வச்சு இந்த ஐபிஓவுக்கு நீங்கள் சுலபமாக அப்ளை பண்ணலாம் டிமேட் கணக்கு இல்லாதவர்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிமேட் கணக்கு துவங்கிறதுக்கு உண்டான லிங்க் கொடுக்குறேன் தாராளமாக துவங்கி உடனே அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வெப்சைட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் அதுலேயும் இந்த டிமேட் கணக்கு தூங்குறதுக்கு உண்டான லிங்க் இருக்குது அதுலேயும் நீங்கள் டிமேட் கணக்கு உடனடியாக துவங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் போடுறேன் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்